நான் ரூம்ல இருக்கேன் இந்த அம்மா கண்ணு முடிச்ச உடனே என்கிட்ட வந்து சொல்லு சீரியஸ் இல்ல சாதாரண அதிர்ச்சி தான் அந்த பொண்ணு எல்லாம் தூங்கிட்டான் நீங்க அப்படி உட்காருங்க உண்மையிலேயே சாதாரண அதிர்ச்சி தானே டாக்டர் உங்களுக்கு வேணாம் எனக்கு ஒண்ணு வேணாம் அந்த பொண்ணு எடுத்து வைக்கணும் அதை கேக்கலீங்க நீங்க இவ்வளவு ஆர்வமா கேக்குறீங்களே அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் எப்படி இருக்கு அந்த பொண்ணு சிஸ்டர் அவனுக்கு அதுதான் இப்ப புரியுது இப்பதான் ஆரம்பம் ஐசி அந்த பேஷண்ட் பேர் சொல்லுங்க அட இவரே இப்படி வெக்கப்படுறாரு அப்படி தான் எல்லாத்துக்குமே வெக்கப்படுவார் பொண்ணு பேர் சொல்லது கூட வெக்கம் சரி சரி நீங்க சொல்லுங்க சந்திரா ஓ சந்திராவா ஆமா ஆமா சந்திரா வயசு 16 16 தானா முடியல இப்போதான் நடக்குது பாத்தா அப்படி தெரியலையே ஓஹோ அவங்க என்ன சினிமா நடிகையா मयकम கொஞ்ச நாளி பேசிட்டு இருந்து போய் பண எடுத்தா. ஏலே, உனக்கு தான் மயக்கம். அதுக்கு மயக்கம் இல்ல தூக்கம். ஏ பிரபு, உன் காதல் சக்சஸ் ஆகணும்னா சீக்கிரப்ப நீங்க இருக்க கூடாது. ஏண்டா? அப்பதான் உன்னை பத்தி ஆஹா ஓஹோனு பிரமாதமா சொல்லி நல்ல ஒரு இது ஏற்படுத்துவோம். எதிரா? அதான் நல்ல ஒரு இதுரா அது. கால். அப்ப நான் போய் பண எடுத்து வரேன். டேய், உடனே வந்திர போறேன். நாங்க போன் பண்றோம். அதுக்கு அப்புறம் வா. ஏ பாவிங்க. நம்புடா, உனக்கா தான நான் வரேன். ஏண்டா போறேன். பாத்து நல்லா रहा சார் உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன பொறுத்த மாத்தீங்களா ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் ஏன் உங்க பேரு செல்லா ஸ்டீபன் ஐசி நைஸ் நேம் சந்திரா டைம் ஓடிங்க ஒரு முக்கியமான மெசேஜ் அத சொல்லிட்டு போறா வந்து உள்ள வா வா என்ன சமாச்சாரம் சார் கொஞ்சம் முன்ன ஹெட் ஆபீஸ் இருந்து முதலாளி ட்ரங்க் கால் பண்ணிருந்தார் உங்களை உடனே புறப்பட்டு மதுரைக்கு அடுத்த பேல வர சொன்னார் அப்படியா ஆமாங்க ரொம்ப அவசரம்னு கூட சொன்னார் அதனால தான் பிளேனுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி ஆபீஸ்ல வச்சிருக்கேன் பிளேன் இன்னும் 1 ஹவர்ல புறப்படும் அக்கவுண்டன்ட் சார் எனக்கு தர்மராஜ் நர்சிங் ஹோம்ல ஒரு சின்ன வேலை இருக்கு நான் அத முடிச்சிட்டு வேற ஏர்போர்ட் வந்தேன் நீங்க டிக்கெட் எடுத்துட்டு அங்க வந்திருக்கீங்க சார் காலையில அனுப்ப வேண்டிய செக் எல்லாம் நீங்க கையெழுத்து போட்டா தான் அனுப்ப முடியும் ஓகே ஆபீஸ்க்கே போலாம் பிரபுவா ஆமாங்க குழந்தைங்க இருக்க வீட்ல நாங்க வர பத்தி தெரியும் உங்களுக்கு குழந்தை இருக்கா ஐ அம் சாரி உங்க வீட்ல குழந்தை இருக்கா எதுக்கு சொல்றேன் அந்த மாதிரி இடத்துல தாங்க வாணி தேவி கம்பெனி பத்தி தெரியும் இந்தியாவிலேயே அதிகமா வியாபாரம் ஆற கம்பெனி அதாங்க அந்த கம்பெனில மாசம் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற மெட்ரோ பிரான்ச் மேனேஜர் தாங்க உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்த மிஸ்டர் பிரபு ஆமாங்க எம்ஏ படிச்சிருக்கான் பெரிய பணக்கார ஆபீஸ்ல வேலை பார்த்து சம்பாரிச்சு சாப்பிடணும் அவசியமே கிடையாது தினமும் சினிமா போறாங்க எத்தனையோ பேர் அங்க மயக்கம் போட்டு வராங்க யார் யாவது சினிமா பாத்துறப்பானா அது என்னங்க உங்களை மாத்திரம் இப்படி ஆமா நீங்க யாரு நாங்க அவருடைய நெருங்கி நண்பர்கள் நாங்க ரெண்டு பேரும் ஏன் இங்க வந்திருக்கோம்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அவனுக்காக உங்களை இங்க தான இருந்தா அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் இவன் போய் கையெடுத்து போட்டு பேங்க்ல இருந்து 100 ரூபாய் வாங்கி ஆபீஸ்ல கொடுக்கணும் வந்துருவா நம்ப மாட்டீங்க துடிச்சிட்டாங்க நீங்க மயக்கம் போறது பார்த்தா அந்த லபோ லபோனு அடிச்சுக்கறான் இந்த ஏப்பா என்ன ஆச்சு ஏன் இப்படி அடிச்சுக்கற உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லப்பா அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அவனுக்கே உயிர் வந்துச்சு அப்போ இது வரைக்கும் உயிர் இல்லாம இருந்தாரா அதுதாங்க அவர்கிட்ட விசேஷம் உயிர் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க என்ன காரணம் இது வரைக்கும்
ஸ்ரீபன் சந்திரு மிஸ்டர் பிரபு வந்துட்டாரா இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரணுமே ஆனந்தா பிரபுவுக்கு ஒரு போன் பண்ணப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் எங்க அப்பா தேடுவாரு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அட்ரஸ் என்ன நான் போய் உங்க அப்பாட்ட விஷயத்த சொல்றேன் சிஸ்டர் சிஸ்டர் நீங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா பின்ன இவங்க எனக்கு சிஸ்டர் எல்லாம் பின்ன அம்மாவா அது வந்து நாங்க ஊர் உலகத்துல எல்லா பெண்களையும் சகோதரம் வாங்கி வரதான் பாக்குறது அதனால தான் சிஸ்டர்னு கூப்பிடுறது ஓ எல்லாரும் அப்படித்தான் கூப்பிடுவீங்களா உங்களை தவிர என்னடா அவ ரைட்ல போயிருக்கா நீங்க லெஃப்ட்ல போங்க நீங்க சீக்கிரம் லாஸ்ட் சொல்லுங்க கணக்கப்பர் ஆலோசனை நிலையம் கணக்கப்பர் ஆலோசனை நிலையம் காதல் கல்யாணம் சந்நியாசம் வியாபாரம் படிப்பு தொழில் சண்டை சமாதானம் போன்ற விவகாரங்களுக்கு யோசனை சொல்லி தரப்படும் கட்டணம் தரத்திற்கு தகுந்தவாறு சலுகை கிடையவே கிடையாது நேரம் காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை चुटी उंग मल पे सारा குடுங்க குடுங்க சார் குடுங்க சார் குடுங்க சீக்கிரமா குடுங்க குடுங்க போற போட எனக்கு தலைய எடுத்தா உன் ஒண்ணு சீரியஸ்னா நான் பண்ணதானமா என் முடுக்கு சீரிய ஐயா என்ன தம்பி என்ன நடந்துது 75 காசு குடுங்க குடுங்க சீக்கிரமா குடுங்க சும்மாடா என்ன ஆள் மாறாட்டம் பண்ற தம்பி இது என்ன வியாபாரத்துல வியாபாரமா விஷயத்தை கொஞ்சம் வேகமா சொல்ல யோ நான் கொடுத்த பணத்தை திருப்பி குடியா அடடடடா அங்க ரிட்டர்ன் பண்ற பழக்கம் இல்ல தம்பி நீ என்ன புது பழக்கத்தை கொண்டு பண்ற கண்ணு 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 கண்ணாவது காலாவதியா காச குடியா வம்பா போச்சுடா இந்த ஒரு 10 நயா பைசா வச்சிட்டு விஷயத்தை சொல்லு யாத்துகமா உன் பொண்ணு எப்படி போனா எனக்கு என்ன தம்பி தம்பி என்னடா கதவு சாத்துறா கதவு சாத்துறா சார் 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 இந்த வாட்ச் நின்னு போயிருக்குது நான் கவனிக்கவே இல்ல கீ குடுங்க ஓடு அதுக்கு இல்ல சார் பிளேன் கிளம்ப இன்னும் 1 மணி நேரம் சொன்னல்ல அது தப்பு கா மணி தான் இருக்குது வாட் தம்பி அது ஏதோ இருக்கா போய் சாப் தூங்க சரி சார் வண்டி எடுத்து சொல்லுங்க இருக்கட்டும் 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 ஏன் பண்ணுன்னு சாதாரண இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல பெரிய வேலை செய்றான் சம்பந்தம் பேசுறீங்களா நீ ஒரு தபாதாலாப்பா நானுவா ஹலோ டாக்டர் நர்சியா ஸ்டீவன் சந்திரு உங்க ரெண்டு பேரையும் மிஸ்டர் பிரபு போன்ல கூப்பிடுற அப்படியே நேர்ல வந்தாங்க நான் இந்தப்பா என் தம்பிங்களா நாளை கொஞ்சம் வர சொல்லுங்க நானும் பாத்துக்கிறேன் அப்பா அவங்க கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்களே நம்மள பத்தி கேளாம நினைக்க மாட்டாங்க சின்னரே 1000 சம்பாதிக்கிறவன் எப்படி நினைச்சா நமக்கு என்ன உனக்கு தெரியாத பொண்ணா இருக்கறியம்மா ஆபத்துல இருந்து ஒருத்தன் காப்பாத்தி இருக்கான் அவனை நான் தான் கட்டிக்குவேன் ஒத்த கால்ல நிக்க வேணாமா இல்லடியா என் கல்யாணம் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சா இத பாருங்கப்பா உங்க வியாபாரத்தை என் கல்யாண விஷயத்துல காட்டாதீங்க அப்படியே அவ பேர் என்ன ஆறதா போஸ்ட் ஆபீஸ்ல அவங்க அப்பா இல்ல பெரிய பணப்பை ஆமா பேசறது கூட பணம் கேக்குற நீயா பணக்காரராச்ச பணத்தை கொடுத்தா பொண்ணு எப்படி லவ் பண்றதுன்னு அவரே தெரிஞ்சுட்டு பார்ப்போம் இருக்கு டேய் பிரபு ஆனா பொண்ணு ரொம்ப டீசன்ட்டானவடா ஆனந்தா எங்க முதலாளி உடனே என்ன மதுரைக்கு பறந்து வர சொல்லிருக்காரு மதுரைக்கு போய் மல்லிப்பூ வாங்கிட்டு வர போறியா ஆமா ஒ தலையில வைக்கிறதுக்கு ஆபீஸ் வேலையா போறடா டேய் முதல் முதல்ல ஒரு லவ் சான்ஸ் கிடைச்சிருக்கு மிஸ் ஆயிடும் போல இருக்குடா டேய் பிரபு உன் காதல் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்காத ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான் டேடா உன்னை நேர்ல பாக்கறே தவிர அவளோ கேட் தெரிஞ்சிட்டா நீ எப்படி இருப்பேன்னு என்ன சொன்னீங்க எங்களை விட பெட்டர்னு சொல்லிட்டான் சரி சரி எனக்கு பிளைனுக்கு நேரமாச்சு நாளைக்கு நான் திரும்பி வந்துறேன் வந்த உடனே அவளை மீட் பண்றேன்னு சொல்லுங்க சரி போயிடு வா இன்ஸ்டன்ட் அடிச்சிடா நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் என் பேர் மாங்கா அடடே வாங்க வாங்க எங்க பாஸ் சிங்கப்பூர்ல இருந்து லெட்டர் போட்டுட்டாரு நீங்க நேத்தே வரதாக ஆமாங்க இந்த கஸ்டம்ஸ் நேஷன்ஸ்ல இருந்து தப்பி வரதுக்கு நைட் ஆயிடுச்சு அதனால தான் நேத்து வர முடியல
சரி இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க நாகராஜன் இந்தியாவுல ஏதாவது பிசினஸ் செய்யலாம்ங்கற ஐடியாவுல நான் நிறைய பணத்தோடு வந்திருக்கேன் வெரி குட் நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுங்க அதோட கடைசி வரை நீங்க என் கூடவே இருக்கணும் थैंक यू சார் இங்க வாணி பேபி ஃபுட் கம்பெனின்னு குழந்தைகள் உணவு தயாரிக்கிற ஒரு ஸ்தாபனம் இருக்கு இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த பால் பவுடர தான் வாங்குறாங்க அருமையான பிசினஸ் அதுக்கு போட்டியா ஒரு பேபி ஃபுட் கம்பெனி ஆரம்பிச்சா என்ன அதுக்கு போட்டி ஆரம்பிச்ச கம்பெனி எல்லாம் இருந்த இடம் தெரியாம மூடிட்டே போயிட்டாங்க நம்ம கம்பெனி எப்படி ஹைட கூடாது பாருங்க நாகராஜன் என் கணக்குல இருந்து இதுவரைக்கும் எதுவுமே மிஸ் ஆனது கிடையாது உதாரணமா அவங்க கேக்குறேன் நம்ம கம்பெனி சேல்ஸ் அதிகரிக்கணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த கம்பெனி சேல்ஸ் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா நம்ம கம்பெனி தன்னால முன்னேறுது பிரமாதம் யாரு என்ன பாயிண்ட்லயே யாருன்னு தெரியலையா நம்ம செக்ரட்டரி வெரி குட் Certainly, he will get success. Thank you. Thank you, driver. Hello, sir. Good morning. Good morning. Good morning. How are you? I'm well. Hello, sir. How are you? Good morning, sir. Good morning. Good morning. Good morning. How are you, old man? Good morning. How are you? Yeah, good looking. Good guy. All are killing time, right? What are you talking about? Wow, okay. Yes, yes. Oh, Rabu, come on, come on, come on. You put over here. Yes, sir. What a ballad, all are good. First class, thank you, sir. Meet Mr. Carbeham, your new college mate. Hello. இவரும் என்ன மாதிரி தான் வக்கீல் படிச்சுட்டு வக்கீல் வேலை செய்யாம பிசினஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீஸ் பிரபு என்னுடைய மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர் அடுத்தபடியா என்னுடைய 40 பிரான்ச்சுகளுக்கு ஜெனரல் மேனேஜரா வர போறேன் அதாவது மிஸ்டர் சோமசுந்தரம் பிள்ளை சீட்டுக்கு எக்ஸாக்ட் இந்த வருஷமே அந்த பொறுப்பு பிரபு கிட்ட கொடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா மிஸ்டர் சோமசுந்தரம் இன்னும் 2 வருஷம் தொடர்ந்து வேலை செய்யணும்னு கேட்டுட்டாரு பிரபு ஜெனரல் மேனேஜர் நாளைக்கு வெளிநாடு போக போறாரு அது விஷயமா தான் உன்ன வர சொல்லியிருந்தேன் நீ உடனே போய் அவரை மீட் பண்ணு ஓகே சார் ஐ வில் சீ லேட்டர் நைஸ் டு மீட் யூ சார் பையன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போல இருக்க நல்லவனா இந்த உலகத்துல வேற எங்க தேடினாலும் இப்படி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான் கார்மேகம் கம்பெனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எங்கிட்ட இருக்கிற முதல் ஆள் இவன்தான் இன்னைக்கு 10,000 பேர் வேலை செய்யறாங்க அதுல என்ன பத்தி தவறா ஒரு வார்த்தை கூட பேசாத ஒருத்த உண்டுதான் அது இந்த பையன் தான் இன்ஃபேக்ட் இந்த கம்பெனி இவ்வளவு தூரம் முன்னேறதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு முயற்சியும் நான் நினைக்கிறதே இல்ல இந்த பையனுடைய அடக்கமும் பண்பும் தான் காரணம் ஆனா நீங்க வெளிநாடு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அது பத்தாதுன்னு அது அவ்வளவு சுலபமா தெரிய முடியாது சார் இதப்பா இந்த பார்முலாவ லண்டன்ல எனக்கு ஒரு டாக்டர் பிரசன்ட் பண்ணாரு குழந்தைகள் உணவு விஷயமா அவர் ரொம்ப காலம் ஆராய்ச்சி செய்து அவரால் எழுதப்பட்ட நோட்ஸ் இதெல்லாம் நம்ம நாட்டு சீரோச சமையல் தகுந்தபடி எப்படி பால் பவுடர் தயார் பண்ணணுங்கிறத ரொம்ப டீட்டெயிலா இருக்கு ஆனா பாவம் இது புக்கா வெளியே வரதுக்கு முன்னால அவர் இறந்து போயிருக்கோம் பிரபு நீ என்னுடைய சீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் படிச்சு காட்டி உன்னை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண Thank you, sir. By the way, நான் இப்ப வெளிநாட்டுக்கு போறதுனால இந்த ஃபார்முலா இங்க இருக்க வேண்டாம் முதலாளிட்டு கொண்டு கொடுத்து சேவல் வச்சு பத்திரமா போட்டு சொல்லு ஓகே சார் அப்படியே செய்ய சொல்லி அங்கடே உனக்கு கடிதம் போட்டு வர சொல்லலாம் இருந்தோம் நல்ல வேலை நீயே வந்துட்ட என்ன சமாச்சாரம் எல்லாம் கல்யாண விஷயம் தான் ஆமாப்பா உன் மாமா மக மாலதி படிச்சுட்டு உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறான் நான் ஒண்ணும் கல்யாணம் எல்லாம் இப்ப செய்துட்டு போறது இல்ல ஏப்பா எடுத்த உடனே அப்படி சொல்றேன் இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சொல்லுவாங்க உயிரே விட்டுடுவாளாம் அப்புறம் அந்த பாவமே நம்ம குடும்பத்துக்கு வந்துருமா அவ தான் சொன்னான் இதே தலையில தான் கை வச்சா சத்தியம் பண்ணா ஆமா அவ குலம் கோத்திரம் உங்களுக்கு அவனுக்கு இந்த காலத்துல போய் குலத்தையும் கோத்திரத்தையும் பாக்குறீங்க எந்த காலமா இருந்தா நீ எவ்வளவு ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமதியத்தை சொன்னா உடனே கட்டி வைக்கணுங்கிறியா யார் சொன்னா அவளுக்கு அட்ரஸ் இல்லைன்னு பொண்ணின் கீழ் 94 பி கான் சாஹிப் பிள்ளை தெரு கான் சாஹிப் பிள்ளை தெரு என்னடா இது அமாவாசைக்கு அப்துல் காதிருக்கு முடிச்சு போடுற
அட்ரஸே ஒட்டலையே இந்த சம்பந்தமா ஒட்ட போகுது அட்ரஸ் ஒட்டினா என்ன ஒட்டல என்ன என்ன இப்ப நாளைல கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு கட்டி வச்சிர வேண்டியதானே இதுக்கு யாராவது தர சொன்னீங்க அம்பிருதேன் இன்னையில இருந்து நான் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன் உண்ணா வர வந்தேன் அவ்வளவுதான் சொல்லுவேன் போறோம் நிக்கு விசாரிச்சு வியாபாரமே இல்லாம அந்த கம்பெனியை இழுத்து மூடணும் அதுக்கு என்ன வழி எத்தனையோ வழி இருக்கு ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங் சாரதா நீ வந்தவுடனே போஸ்ட் மாஸ்டர் வருத்தனர் இதை போறேம்மா என்னம்மா வர வர நீ டியூட்டியை சரியா கவனிக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன் யாரு சொன்னாங்கிறது இருக்கட்டும் யாரோ பிரபுவா உனக்கு ஃப்ரெண்டா நீ அவனு என்ன இதெல்லாம் ஓஹோ என் பர்சனல் விஷயத்த பத்தி கேக்குறீங்களா ஏன் சார் உங்க பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்க வீட்லயே வந்திருக்குதே என்ன விசேஷம் அத பத்தி உனக்கு என்ன அதையே நான் திருப்பி கேக்குறது எவ்வளவு நேரம் ஆகும் சார் மன்னிச்சுங்க சார் என் பர்சனல் விஷயத்தை கேட்டது பத்தி கூட நான் வருத்தப்படல ஆனா இல்லாதவண்ண நம்பிக்கிட்டேன் நான் சரியா டியூட்டி கவனிக்கலன்னு சொன்னீங்களே அதனால அவங்கள வந்து அந்த மூஞ்சிய பாருங்க சார் அந்த மூஞ்சிய பார்த்து எவ்வளவு அவன் லவ் பண்ணுவாடா அதனால அவங்கள வந்து அந்த மூஞ்சிய பாருங்க சார் அந்த மூஞ்சிய பார்த்து எவ்வளவு அவன் லவ் பண்ணுவாடா நான் உன்னைய போக சொல்லி ரொம்ப நேரமாச்சு நினைக்கிறேன் நான் அவசியமா பேசிட்டு என்னோட ஆசத்தை கலப்பால போ வெளியே பியூன் சார் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாடா இப்பதான சார் கொடுத்தேன் இன்னொரு கிளாஸ் கொண்டா போற ஹலோ ஜஸ்ட் a minute என்ன எப்படி இருக்கீங்க
நீங்க பிரபு தானே பேசுறீங்க? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அது இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்பு உங்க பூனை பார்த்து நீங்க தான் நினைச்சுட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? பிரபு இவ்வளவு ஆபாசமா இருக்காருன்னுதான். என்ன 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 என்ன? அப்போ பிரபு அழகா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வைக்கிறேங்கிறீங்களா? வச்சுட்டேன் நீங்க வச்சுட்டு வச்சுட்டோம் கதவு படைக்காதான் காதலா?